இமாச்சல பிரதேச மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அரசு 14,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மண்டியில் மாநில பிஜேபி சார்பில் நடைபெற்ற இளைஞர் பேரணியை பிரதமர் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு 14,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ள மத்திய அரசு எல்லைப் பகுதியில் உள்ள கிராமங்களின் நலனுக்காக கம்பிவழி போக்குவரத்தையும் ஊக்குவித்து வருவதாக தெரிவித்தார். இமாச்சலின் ஹட்டி சமுதாயத்தினரை பட்டியலினத்தில் சேர்க்கவும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். அம்மாநிலத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவை என்றும் சுற்றுலா பயணிகளுக்காக இ விசா முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று பிந்தைய காலகட்டத்தில் சுற்றுலாத்துறையை மீட்டுக் கொண்டுவர பிஜேபி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். 2014 ஆண்டில் நிலையான அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இதனால் நல்ல நிர்வாகமும் கொள்கைகளும் அளிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் மாநிலங்களில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆட்சிகள் மாறும் சூழ்நிலையிலும் பிஜேபிக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து மீண்டும் வாய்ப்பு வழங்கி வருவதாகவும் நிலையான அரசின் அவசியத்தை மக்கள் தற்போது உணர்ந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். இமாச்சல கே அநேக சேனானியோனே आजादी के आंदोलन में महत्वपूर्ण भूमिका निभाई है. आजादी के तुरंत बाद जम्मू कश्मीर पर हुए हमले से लेकर करगिल युद्ध तक हिमाचल के जांबाजों ने सर्वोच्च बलिदान देकर मां भारती का सर ऊंचा रखा है. देश की रक्षा के साथ साथ देश को सम्मान दिलाने वाले में भी हिमाचल के युवा कमाल करते रहे हैं.